தமிழ்நாடு அரசு அரசாணை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனம் உள்ளிட்ட அவசர ஊர்திகளுக்கு வழிவிட தவறினால் ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்படும். மருத்துவமனைகள், பள்ளிகள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பகுதியில் ஹாரன் எழுப்புதல், வாகனங்களின் சைலன்சர்களை தவிர வேறு பகுதிகளில் இருந்து புகை வெளிப்படுதல் போன்ற குற்றங்களுக்கு 1,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். மேலும் இன்சூரன்ஸ் இல்லாத வாகனங்களை இயக்கினால் 2,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். அபாயகரமான விபத்துக்களை ஏற்படுத்தும் வகையில் வாகனத்தை ஓட்டுவது, வாகன பந்தயங்களில் ஈடுபடுவது போன்ற குற்றங்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். மேலும் மாசு ஏற்படுத்தும் வகையில் வாகனங்களை இயக்கினால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் இந்த உத்தரவுகள் இன்று முதல் அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகங்களில் இ சேவை மையங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகங்களில் இ சேவை மையங்களை காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். மேலும் இம்மையங்களுக்கான நவீன கணினிகள் வழங்கிடும் அடையாளமாக 10 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கணினிகளையும் முதலமைச்சர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து உள்துறை சார்பில் சென்னை கீழ்ப்பாக்கம் மில்லர் சாலையில் 32,93,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள குற்றவழக்கு தொடர்பு துறை இயக்ககம் மற்றும் சட்டக்கல்வி இயக்ககத்திற்கான ஒருங்கிணைந்த அலுவலக கட்டிடத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் 24,92,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்கள் திறக்கப்பட்டுள்ளன. அதேபோல் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் 6,75,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கண்காணிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான தகவல் மையம், கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு கட்டடங்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனம் உள்ளிட்ட அவசர ஊர்திகளுக்கு வழிவிட தவறினால் ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மருத்துவமனைகள், பள்ளிகள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பகுதியில் ஹாரன் எழுப்புதல், வாகனங்களின் சைலன்சர்களை தவிர வேறு பகுதிகளில் இருந்து புகை வெளிப்படுதல் போன்ற குற்றங்களுக்கு 1,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவருடன் பயணிப்பவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து அபராதம் விதிக்கப்படும் என போக்குவரத்து காவல்துறை எச்சரித்துள்ளது. ஆட்டோ மற்றும் காரில் சவாரி செல்லும் போது இந்த விதிமுறை பின்பற்றப்படாது என போக்குவரத்து காவல்துறை விளக்கமளித்துள்ளது. இந்த புதிய விதிமுறைகள் சென்னையில் நள்ளிரவு முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. திருக்குறள் புத்தகத்தை பிரெய்லி முறையில் வெளியிட நடவடிக்கை எடுத்து வரும் தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் பிரெய்லி முறையில் திருக்குறள் புத்தகத்தை உருவாக்கும் பணி 75% முடிந்துவிட்டது என தெரிவித்தார். இதனை ஏற்ற நீதிபதிகள் அரசு மற்றும் செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் பணியையும் உயர்நீதிமன்றம் பாராட்டுவதாக தெரிவித்தனர். தீப ஒளி திருநாளையொட்டி சிவகார்த்திகேயனின் பிரின்ஸ், கார்த்தியின் சர்தார் படங்கள் வெளியாகின்றன. இந்நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள திரையரங்குகளில் நாளை முதல் சிறப்பு காட்சிகள் வெளியிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் நாளை முதல் 27ஆம் தேதி வரை திரையரங்குகளில் சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி அளிக்கப்படுவதாகவும், சிறப்பு காட்சிகள் குறித்து உரிய அரசு அதிகாரிகளிடம் தெரியப்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.